மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டேன் தொலைக்காட்சியினுடைய கல்வி சேவையில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் எதிர்நெல்ல சினிமாவினுடைய தொடர்ச்சியை நோக்கி இருக்கின்றோம். மாணவர்களே, எதிர்நெல்ல சினிமா என்றால் உங்களுக்கு தெரியும், பாடப்பரப்பினுடைய பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கடந்த வகுப்பில் நோக்கியிருந்தோம். எது நல்ல சினிமா? சினிமாவிற்கு பல வரி விளக்கணங்கள் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த சினிமாவினுடைய போக்குகள், சினிமாவினுடைய நுட்பமான அலகுகள். சினிமா என்பது நாடகத்திலே இருந்து தனித்துவமானது, எந்த வகையிலே அவை தனித்துவமாக மிளிர்கின்றன என்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் முழுமையாக நோக்கியிருந்தோம். அந்த அடிப்படையிலே இறுதியாக நாங்கள் நோக்கியிருந்தது, நாடகம் என்பது ஒரு பல்சுவை நிகழ்ச்சி என்ற ஒரு கோணத்திலே நாடகத்தினுடைய தன்மைகளை சினிமாவோடு ஒப்பு நோக்கியிருந்தோம். குறிப்பாக நாடகம் வேறு சினிமா வேறு என்பது அடிப்படை ரீதியான புரிதல். இரண்டினுடைய வேறுபாட்டு தன்மைகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். காரணம், சினிமா வந்து ஒரு வரையப்பட்ட காட்சி அல்ல, கேமராவை முதன்மையாக கொண்டது, கேமராவினுடைய செயல்பாடுகளால் தன்னை கட்டமைத்து கொள்வது, அப்படிப்பட்டது சினிமா. ஆனால் நாடகம் பார்வையாளர்களை முதன்மையாக கொண்டது, பார்வையாளர்களுடைய பல்வேறுபட்ட அம்சங்களை தன்னகத்தை பிரதிபலிப்பது, நேரடியான எதிர்த்தூண்டல்களை முதன்மையாக கொண்டு கட்டமைப்பது, இது நாடகம். இப்படிப்பட்ட நாடகமும் சினிமாவும் பல்வேறுபட்ட இடங்களிலே தங்களை வியாக்கியானப்படுத்தி இருக்கின்றன, வேறு வேறு கோணங்களிலே தம்மை கட்டமைத்திருக்கின்றன. இது யதார்த்தமான ஒரு புரிதல் அல்லது யதார்த்தமான சிந்தனை. சினிமாவிற்கு பார்வையாளர்கள் அவசியம் கிடையாது. கேமராவை முதன்மையாக கொண்டு சினிமா படமாக்கப்படும். நாடகத்திற்கு பார்வையாளர்கள் அவசியம், களம் அவசியம். இவற்றின் ஊடாகத்தான் ஒரு யதார்த்தமான ஒரு நாடகம் தன்னை வளர்நிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நாடகத்திற்கும் சினிமாவிற்கும் அதனுடைய உருவாக்க காலம் முதல், அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்ததன் பிற்பாடு கூட பல்வேறுபட்ட தாக்க நிலைமைகள் செலுத்தி இருக்கின்றன அந்த இரண்டு படைப்புகளுக்கும் இடையில். குறிப்பாக நாங்கள் கடந்த வகுப்பினிலே கற்ற விடயம், சினிமா தமிழ்நாட்டுக்கு வந்ததன் பிற்பாடுதான் சினிமாவினுடைய தாக்கம் தமிழகத்திலே தன்னை அனைவருக்கும் தெரியக்கூடிய வகையிலே வீரூன்றி கொண்டது என்று சொல்லலாம். அப்படி சினிமா வந்ததன் பிற்பாடு நாடக கம்பெனிகள் மேற்கிளம்பின. அந்த நாடக கம்பெனிகள் தாங்கள் சார்ந்த பல்வேறுபட்ட சிந்தனைகள் சார்ந்த திரைப்படங்களை முதன்மையாக எடுத்தாங்க. அதில் குறிப்பாக வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது புராண இதிகாச படங்களை தான். அன்றைய காலகட்டம் சினிமா வந்ததனுடைய அன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த சொல்லுவார்கள் அந்த ஒரே நிலைமைகளில் வந்து புராண இதிகாச நாடகங்கள் தான் திரைப்படமாக்கப்பட்டன. இதில் எப்படி என்றால், எப்படி ஒரு ஸ்டேஜ் போட்டு அதில் நடிகர்கள் நடிப்பாங்களோ அதை போல ஒரு ஸ்டேஜ் ஒன்று அமைச்சு அந்த ஸ்டேஜில் வந்து நடிகர்கள் நடிக்க அதை கேமரா முன்பகுதியிலேருந்து படமாக்கி கொண்டது. இந்த நடைமுறை தான் அன்றைய காலகட்டத்தில் காணப்பட்டது. இது ஒரு நாடகத்தின் செல்வாக்கு. கேமரா அங்கெல்லாம் திருப்படுதோ அங்கெல்லாம் பார்த்து கொண்டு நடிகன் நடிப்பார். இது வந்து பார்வையாளர்கள கோணத்தில் வச்சு கொண்டு தான் இவங்க படமாக்க முற்பட்டால், சினிமாவிலே படமாக்க முற்பட்டால் அது அந்தளவு வெற்றியை தராது. காரணம், சினிமா நடிகன் பல கோணங்களுக்கு மூவ் ஆகுவான், பல்வேறு நடிப்புகளை செய்வான், அவனுக்கு ஒரு பக்க கேமரா மாத்திரம் போதாது. இவங்க நாடகத்தை ஸ்டேஜில் நடிக்க விட்டுட்டு அதை ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு பக்க கேமராவை மாத்திரம் மையமாக வச்சு கொண்டு நாடகம் எடுக்க, நாடகம் என்ற பெயரில் படம் எடுக்க முயற்சி செய்தார்கள். அது அந்தளவு அவர்களுக்கு வெற்றி அளிக்கலன்னு கட்டுரை ஆசிரியர் சொல்லுகிறார். அது மிகப்பெரியதொரு தோல்வி. அது நாடகத்தின் பண்பை வந்து சிதைச்சிருக்குது, சினிமாவை வளர விடலை, சினிமாவினுடைய செல்வாக்கை எல்லாத்தையும் முறியடிச்சிருக்கண்டு பல்வேறுபட்ட நிலைமைகளில் வந்து நாடகம் அதை தனித்துவத்தை நிலைநிறுத்தி
தன்னை தக வச்சு கொண்டிருக்கணும் தான் நாங்கள் சொல்ல வேணும். மாணவர்களே, எது நல்ல சினிமா என்றால், நான் சினிமா என் மத்தாக்கள் சம்பந்தப்பட்ட எதுவிதமான அழுத்தங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடாது. சுயாதீனமாக இயங்குவது தான் சினிமா. தனக்கு வந்து இருக்கிற தன்னை சிந்தனையில் தோன்றியவற்றை அதை தனக்கு கைதேர்ந்த ஊடகத்துக்குள்ளால் வெளிப்படுத்தி அதை வந்து திரையிடல் செய்கிறது சினிமான்னு சொல்லி பார்த்தோம். இந்த சினிமா ஆரம்ப கட்டத்தில் பொறுத்தளவில் அந்தளவு வளர்ச்சி காணலை. இன்றைக்கு இருக்கிறது மாதிரி நூறா பிரிச்சோர் மடங்குன்ற செல்வாக்குத்தான் மாணவர்களே அன்றைய சினிமா ஆக்கியிருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அந்தளவு நாடக கொட்டகைகள், நடிகர்கள் ஒரு மிதமிஞ்சிய செல்வாக்கோடு இருந்தது நாடகம். இப்பொழுது சினிமாவிற்கு வந்து திரைப்படத்துக்கு வந்து யார் நடிகர்கள் ஆக்குனாங்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த நாடகங்களில் நடித்தவங்களே. நாடகங்களில் நடித்தவங்க வந்து நடிகர்களாக வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாடகத்தின் செல்வாக்கு இருக்குமே தவிர சினிமாவில் செல்வாக்கு இருக்குமா? நிச்சயமாக சினிமாவின் செல்வாக்கு அந்தளவு இருக்காது. நாடகத்தினுடைய செல்வாக்குத்தான் மிதமிஞ்சியதாக காணப்பட்டது. ஆகவே சினிமா என்ற போர்வையிலே நாடகம்தான் வளர்ந்தது என்று சொல்லி நாங்கள் போன வகுப்பில் தெளிவாகவும் ஆழமாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் பல சிந்தனைகளை வந்து முதன்மையாக சொல்லியிருந்தோம். இந்த வகுப்பிலையும் எது நல்ல சினிமா என்ற தொடர்ச்சி தற்பொழுது நாங்கள் நோக்கி இருக்கோம். சினிமா கேமராவினால் பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியும் இல்லை. சினிமான்றது கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ, பல்சுவை நிகழ்ச்சி இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒரு ப்ரோக்ராமுக்கும் இல்லையில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு மிகப்பெரிய தார்மீக கடமை இருக்குது. அவன் சொல்கிறான், சினிமா கேமராவினால் பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சி இல்லை. ஆகவே இந்த ஷோகளுக்குரிய பண்பு வேறு, அந்த என்டர்டைன்மெண்ட் வேறு. சினிமான்றது வந்து ஒரு தனித்துவம் மிக்கது, அதனுடைய பண்பு வேறு, அந்த தனித்துவம் வேறு, பல்சுவை நிகழ்ச்சிக்கு வேறு வேறுண்டு ஒவ்வொரு கட்டமைப்பிலையும் கட்டுரை ஆசையை சொல்கிறார். அது ஒரு பல்சுவை நிகழ்ச்சி அல்ல. எந்த ஒரு படத்திலும் இழையோடும் ஒரு மைய கருத்து ஒன்று இருக்க வேண்டும். சினிமா என்றால் நாங்கள் எந்த படம் எடுக்க போனாலும் அதுக்கு ஒரு மைய கருத்து ஒன்று இருக்க வேணும். மைய கருத்து இல்லாமல் நாங்கள் எதையுமே பிணைக்க முடியாது. ஒரு மைய கருத்து ஒன்று இருந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்யலாம், நாடகத்தையோ நாவலையோ அல்ல சிறுகதையோ நகர்த்தி கொண்டு போகலாம். நாங்கள் என்னத்தை நகர்த்த கொண்டு போனாலும் அதுக்கு மைய கருத்து ஒன்று வேணும் இல்லையில். அப்படிப்பட்ட மைய கருத்து தான் ஒரு நாடகத்தின் வெற்றியும் தோல்வியும் சரியா தீர்மானிக்கும். மைய கருத்துன்றது வந்து டக்குன்னு வந்து நிற்காது. முதல்ல நாங்கள் சிந்தனையில் புகுத்தி என்ன மாதிரி கதை வரணும்னு சொல்லி சிந்தனையை கொண்டு வந்து கதைகளை நாங்கள் உருவாக்கி அதுக்குள்ளால் நாங்கள் நோக்கி பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்து பல்வேறுபட்ட நிலைமைகளுக்கு பிறகுதான் ஒரு சினிமாவின் மைய கருவை நாங்கள் என்ன செய்வோம், தேர்வு செய்வோம். சொல்றான், படமாக்கப்பட்ட நாடகம் அல்ல, பல்சுவை நிகழ்ச்சியும் அல்ல. எந்த ஒரு படத்திலும் இழையோடுகின்ற ஒரு மையக்கருத்து இருக்க வேண்டும். மையக்கருத்து இல்லாதது எல்லாம் படம் இல்லை. இந்த கருவை சாராத எந்த காட்சி படிமத்துக்கும் ஒலிக்கும் அப்படத்தில் இடம் இல்லை என்று சொல்றான். இந்த மையக்கருத்து சார்பாக, அதாவது ஒரு அம்மாவுக்கு மகனுக்கும் இடையிலான பாச போராட்டம், இதுதான் அந்த நான் படத்தின் மைய கருத்து. இந்த இடத்து சம்மந்தமே இல்லாமல் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒக்ஸோங்க போடையிலுமா, டியூனா போடையிலுமா, சம்மந்தமே இல்லாமல் கோயிலில் ஒரு காட்சியை வந்து அரங்குக்குள்ளே சேர்க்கலுமா, ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த இழையோடுகின்ற தன்மைக்கு அல்லது இழையோடுகின்ற போக்குக்கு இல்லாத அல்லது அந்த நாடக வளர்ச்சிக்கு தேவையில்லாத எந்த ஒரு பாட்டையும் சொல்லுவாங்களே, எந்த ஒரு செயல்பாடும் அந்த நாடகத்துக்கு தேவையில்லை. இங்கே வடிவை சொல்கிறான், காட்சி படிமத்தோட சாராத எந்த ஒரு காட்சி படிமத்துக்கும் ஒலிக்கும் அப்படத்தில் இடமில்லை. அந்த படத்தில் வேறு இல்லையே பிறகு அவங்களுக்கு. அதுக்கு சொல்கிறான், ஒரு மைய கருத்து ஒன்று இருக்க வேணும். அந்த கருத்தை சுற்றி தான் காட்சி படிமமும் கதை கருவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஒரு திரைப்படம் முழுமை அடையும், அல்லது திரைப்படம் தன்னுடைய சிறப்புகளை ஈர்க்கும், அல்லது ஒரு திரைப்படம் தன்னுடைய முழுமையான சிந்தனைகளை பறைசாற்றும்.
அது எப்ப நடக்கும் என்று சொல்லி சொன்னால், சினிமா தன்னுடைய ஒழுங்கான தகவமைகளை ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்துகின்ற பொழுது. இங்க அடுத்தே சொல்லுகிறான், இப்படிப்பட்ட சினிமா பல்வேறுபட்ட தவறான அம்சங்களை தன்னகத்தை ஏற்றுக்கொள்றதால அது படமாக்கப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியாக மாறுகிறது என்று சொல்றார். நீங்க இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் அல்லது ஒரு நிலையில் பேணாமல் போனால் இந்த சினிமா வந்து பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியாக மாறுகிறது என்று அடையாளப்படுத்துகின்றார். குறிப்பாக பல்சுவை நிகழ்ச்சி நாங்கள் தொடக்கத்தை வேறு, நாடகத்தின பண்பு வேறு, ஆக இந்த பண்புகள் எல்லாம் வேறு வேறுன்னு சொல்லி தெரிஞ்சால் மாத்திரம்தான் இந்த பல்சுவை நிகழ்ச்சிக்கும் நாடகத்துக்கும் அதே நேரத்தில் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சினிமாவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது, நிறைய முக்கியத்துவம் இருக்குது, மூன்று கோணங்களில் பயணித்து கொண்டிருக்கிறது. நாடகத்துக்குள்ளேயும் பல வகைகளை நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கோம். வானொலி நாடகம், மேடை நாடகம், தொலைக்காட்சி நாடகம் என்று சொல்லி குழந்தை நாடகங்கள் என்று நாடகங்கள் வந்து பல வகைப்படுது. சினிமா வாய்ப்பேச்சால் வார்த்தைகளால் சொல்லப்படுறதில்ல, அது யதார்த்தம். நாடகமாக அது வாய்ப்பேச்சாலையும் வார்த்தைகளாலையும் சொல்கிறதுக்கு யதார்த்தமான உள்ளத்து உணர்வில் இருந்து, யதார்த்தமான உள்ளத்து உணர்விலே இருந்து சினிமா மீளல வேண்டும். அப்படி இருந்தால் அதற்கு ஒரு திரை தேவைப்பட்டிருக்காது. ஒளி நாடாவிலோ வானொலியிலோ கேட்டு திருப்தி அடைய முடியுமா சொல்றான். என்ன சொல்லுகிறார், சினிமா வாய்ப்பேச்சால் வார்த்தைகளால் சொல்லப்படுவது இல்லை. அது எப்படிப்பட்டது, அப்படி இருந்தால் அதற்கு ஒரு திரை தேவைப்பட்டிருக்காது. ஒளி நாடாவிலோ வானொலியிலோ கேட்டு திருப்தி அடைந்திருக்க முடியும். சினிமா படமாக்கப்பட்ட நாடகமல்ல, சினிமா படமாக்கப்பட்ட நாடகமல்ல, படமாக்கப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியும் இல்லை, சினிமான்றது படமாக்கப்பட்ட நாடகம் இல்லை. அடுத்து சொல்கிறான், படமாக்கப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியும் இல்லை, அது ஒரு படமாக்கப்பட்ட ஷோவாக ஒன்று நிப்பாட்டிருக்கிற ஒரு பல்சுவை நிகழ்ச்சியும் இல்லை. வாய்ப்பேச்சால் சொல்ல முடியாது, வாய்ப்பேச்சால் சொல்ல முடியாது. அடுத்து சொல்லுகிறான், அப்படியானால் சினிமா என்பது என்ன? சினிமாவோட பண்பை பற்றி சொல்லி கொண்டிருக்கீங்க, சினிமா இப்படியெல்லாம் மாறவிடும்னு சொல்கிறீங்க. ஆகவே இப்பொழுது சினிமா வாய்ப்பேச்சால் வெல்ல முடியாது, அப்படி என்றால் செய்ய கூறுகின்ற காரியம் அல்லது சினிமா என்பது யாது, அப்படி என்றால் சினிமா என்பது யாது என்ற வினாவை தொடுக்கின்றார். குறிப்பாக பல்வேறுபட்ட சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் சினிமா பாடத்தை படிக்கக்குள்ள, இதா அதா அப்படி அப்படியாண்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவு அது இலகுவாகத்தான் நடிக்கும் மாணவர்களே. சினிமா படமாக்கப்பட்ட நாடகம் அல்ல, படமாக்கப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியும் அல்ல, வாய்ப்பேச்சால் சொல்ல முடியாதது, அப்படியானால் சினிமா என்னவாக இருக்கும் என்று சொல்லி அவரை வினாவை தூக்கி போடுகிறார். ஒவ்வொரு கலைக்கும் அதற்கே உரிய சில அடிப்படை பண்புகள் உள்ளன. ஒரு படைப்பாளி இந்த பண்புகளை சரிவர பயன்படுத்துகின்ற போது குறிப்பிட்ட ஒரு கலை மலர்கிறது. ஓவியத்தை பாருங்கள், அது கோடுகளாலும் படிமங்களாலும் வண்ணங்களாலும் ஆனது. மலர் என்ற வார்த்தையை ஒரு பலகையில் எழுதி இது ஓவியம் என்று உங்களை நான் ஏமாற்ற முடியாது. ஓவியத்தின் தனித்துவ பண்புகள் அங்கில்லை. அதே போல இசை தொனி லயத்தாலும் ஆனது, இசை தொனியாலும் லயத்தாலும் ஆனது. நடனம் உடல் அசைவை அடிப்படையாக கொண்டது. சினிமாவின் சிறப்பம்சம், அதற்கு தனித்துவத்தை அளிக்கின்ற அம்சம் சினிமா மொழி. மாணவர்களே, நாங்கள் பலகையில் உங்கள்கிட்ட வந்து மலர் நெளிவுபட்டு இந்த பாரதம்பி தான் ஓவியம் என்று காட்டினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? எப்படி சார் ஏற்றுக்கொள்கிறேன்? இவருக்கு நீங்கள் எழுதித்தான் வச்சிருக்கீங்க, இது ஓவியமானு கேப்பீங்க. அதைப்போல தான் அதற்கு அதற்கு சில தனித்துவம் இருக்குது, சில பண்பு இருக்குது, சில போக்கு இருக்குது. உங்கள்ட காரை காட்டிட்டு இருந்தா தான் பைக் என்று சொன்னா ஏற்றுக்கொள்வீங்களா? இல்லையே, காருக்குரிய நாலு டயர் இல்லையே, அதுல என்னவீங்க உடனே? அதைப்போலதான் பலகையில் மலர் நெளி போட்டு இதான் தம்பி ஓவியம்னா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதுக்கு ஓவியத்துக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான தன்மை இருக்குது.
வண்ணம் கொடுத்துருக்க வேணும், அவுட்லைன் இருக்க வேணும், ஒரு படம் இருக்க வேணும்னு சொல்லி ஒரு ப்ரேம் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது. நாங்கள் எங்களை எண்ணங்களுக்குள்ளே இருக்குது. அந்த எண்ணம் மேலே ரெண்டு பழகில் எழுதிக்காட்டினா எங்களை ஓவியம்னு சொல்ல விடாது. கார்வோக்குள்ளே தான் தம்பி வைக்கன்னு சொல்லினா நீங்கள் ஏசுவீங்க இல்லையே சார். எப்படி வைக்கணுவீங்க? ரெண்டு டயர் இருக்கா, ஏர் இருக்கா, லைட் இருக்கா, ரெண்டுலாம் ஒன்றா கேட்பீங்க. இதெல்லாம் இல்லையே சார். இல்லைன்னா எப்படி அது கார் பைக் ஆகும்? ஆக அதுக்கென்று தனித்துவமான பண்பு இருக்கு. அது சினிமாவுக்கும் இருக்கிறது. அதை சினிமாவினுடைய மொழி என்று சொல்லுவோம். சினிமாவிற்கும் பண்பு இருக்கிறது. அது சினிமாவினுடைய மொழி என்று நாங்கள் கூறுகின்றோம். சினிமாவினுடைய மொழிகள் பல்வேறுபட்ட அம்சங்களை கொண்டிருக்கின்றன. சினிமா மொழி என்றால் என்ன? சினிமா மொழி என்றால் என்ன? பிரதானமாக இதில் மூன்று அம்சங்கள் காணப்படுகின்றது. முதலாவது, காட்சி படிமங்களால் ஆனது. மாணவர்களே, சினிமா காட்சி படிமம். காட்சி படிமம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஆக்ட் பண்ணுறது, நடிக்கிறது, காட்சி படிமங்கள் உருவாக்குறது. இல்லாதது ஒன்றை நாங்கள் உருவாக்குறது. ஸ்டேஜில் வந்து ராவணன் ராமனை கொல்ற மாதிரி ஒரு காட்சி, அம்பை இரடியாக நிற்கிறார். அதை நாங்கள் வந்து படி ரெடி பண்ணி அம்பெய்ரான் அவங்க பதிலுக்கு அம்படிக்கு ரெடியாக நிற்காங்க. இது ஒரு காட்சி படிமம், ஒரு சம்பவத்தை உருவாக்குறது. நாங்கள் சொல்லுவோம் காட்சி படிமம் உண்டு. காட்சி படிமம் உண்டு இருந்தது அதை திரையிடல் இருக்கும். திரையிடல் இருந்தது எல்லாராலையும் பார்க்கக்கூடிய மாதிரிக்கும். முதலாவது விஷயமே சொல்கிறான் காட்சி படிமம். பாலு மகேந்திராவினுடைய அழியாத கோலங்கள் 1979 வெளியிடப்பட்டது. அழியாத கோலங்கள் இதில் ஒரு காட்சி தொடர். வாய்க்கால் ஒன்றில் சிறுவர்கள் நீந்தி விளையாடுவது, அதில் ஒருவேர் மூழ்கி இறப்பது, கிராமத்து மக்களினுடைய வருத்தம், அதிர்ச்சி, சிறுவனினுடைய இயமக்கிரியைகள், ஆழமான அழகான வரிசையான காட்சி படிமங்களால் வெளிப்படுத்தப்படுகின்றன. சினிமா அங்கே தன்னை காட்டிக்கொள்கின்றது. என்னென்ன மாணவர்களே, காட்சி நகர்வுன்னு வேணும் தானே? முதலாவது முதலாளி ஜாமாங்க வாரான், பிறகு அவன் வந்து 500 கால நோண்ட கொடுக்கான், முதலாளி கண்டுபிடிக்கார், பரிசில் கூப்பிட்றாரு, அவன் பிடிச்சி கொடுக்கார். இது ஒரு காட்சி படிமம். காட்சி படிமத்தில் ஹோர்வே இப்படியும் ஒரு காட்சி படிமத்தை உருவாக்கலாமா? போலீஸ் பிடிச்சிட்டான், 500 காசை கொண்டு வந்து முதலாளிகிட்ட கொடுக்குறார், முதலாளி வந்து 1000 தாள கொடுக்குறார், என்ன நாங்கள் மாற்றி மாற்றி காட்சியை கோரிக்கையிலுமா? இல்லை, அதுக்குன்னொரு முறை இருக்குது, காட்சி கோர்ப்பு. இதுக்கு பிறகு இது வர வேணும், இதுக்கு பிறகு இது வர வேணும். அப்படி வார ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் காட்சி படிமம் என்று சொல்லுவோம். அந்த காட்சி படிமம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு கொண்டு செய்கிறான் சினிமா. அந்த காட்சி படிமம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு கொண்டு நாங்கள் உருவாக்குறதான் என்ன சினிமா. அப்படிப்பட்ட சினிமாதான் அழுத்தமான, அழகான, ஆழமான, பல்வேறுபட்ட விடயதானங்களை முறைமைப்படுத்துகின்றது. இந்த காட்சி படிமம் என்பது இந்த பாடத்தின் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் பார்த்தோம். காட்சி படிமத்தின் செல்வாக்கு எல்லா இடங்கள்லையும் காட்சி படிமங்கள்ட செல்வாக்கு இருக்கு. காட்சி படிமங்கள் இல்லாத சினிமா ஒரு சினிமா என்ற தனித்துவத்திலே இருந்து விலகி போகின்றது. அந்த சினிமா என்ற உயரிய பண்பு அந்த நிலையிலே காட்சி படிமங்கள் இல்லாத பட்சத்திலே நிலைநிறுத்துவது கடினம். ஏனென்றால் மேற்கத்திய அரங்கவியலாளர்கள் நாடகத்தில் அதிக அளவு காட்சி படிமங்களை கொள்கிறாங்க. நாங்கள் கீழைத்தியவியலாளர்கள், நாங்களும் காட்சி படிமங்களின் தாக்கத்தை வந்து ஆழமாக வந்து பயன்படுத்த வேண்டும். இந்தியா போன்ற நாடுகளில் காட்சி படிமங்களின் செல்வாக்கு சற்று அதிகரித்திருப்பதாக தெரிகிறது. ஆக காட்சி படிமங்கள் இன்றும் இந்த கட்டுரையிலேருந்து நாங்கள் விலகின்று பார்த்தால் ஈழத்திலே இன்னும் வளர வேண்டும். இன்னும் ஒரு புதியதொரு அத்தியாயம் படைப்பதாக இருந்தால் காட்சி படிமங்கள் சார்ந்த அம்சங்கள் ஈழத்தினுடைய பல்வேறுபட்ட செயற்பாடுகளிலே இன்னும் வளர வேண்டும் என்பது இந்த பாடத்தை தாண்டிய ஒரு விடயம். காட்சி படிமங்களால் தான் ஒரு அழகான, ஆழமான உயரிய விடயங்களை வெளிப்படுத்த முடியும்.
அந்த காட்சி படிமங்கள் வந்து பார்ப்பவர்களின் கண்களை வெறுத்த வைக்க வேணும், உணர்வுகளை வெளிக்காட்ட வைக்க வேணும். உங்களோட நடிப்பு அந்தளவு ஆழமான ஆக்கபூர்வமானதாக இருக்க வேணும். அப்படி ஆழமான ஆக்கபூர்வமான நடிப்பில் இந்த விளைவை தான் காட்சி படிமம். அதுபோல் நீங்கள் காட்டுற ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் நகர்த்துகிற ஒவ்வொரு படிமங்களும் காட்சி படிமங்களினுடைய செல்வாக்கு என்றது நாங்கள் ஒரு முறை சொல்லிக்கொள்ள விரும்புவோம். அதே வேளையில் இரண்டாவது அம்சம் ஒளி. இது காட்சி படிமங்களுக்கு தாங்களாக வருவது. ஒளி என்பது ரெண்டாவது விஷயம், ஒளி. அது ஒரு முக்கியமான விடயம்தான். எந்த அளவு காட்சி படிமத்துக்காக நாங்கள் பார்த்து சொல்லி கொண்டிருக்கோமோ அதே போல் காட்சி படிமத்து இருக்கிற அதே விஷயங்கள் அடுத்ததாக இருக்கிற ஒளிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒளியும் காட்சி படிமத்தின் முக்கியமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஒளி இது காட்சி படிமங்களுக்கு தாங்குதலாக வருவது. சினிமாவினுடைய ஒளி, சினிமாவினுடைய ஒளி பலவிதப்படுகிறது. பேசும் வார்த்தைகள், இயல்பான ஒளி, பறவைகளினுடைய இரைச்சல், ஓடும் நதிகளினுடைய சலசலப்பு, கடைசியாக இசைப்படிமங்கள், கடைசியாக இசையே இல்லாத படங்களும் உண்டு. கடைசியாக இசையே இல்லாத படங்களும் உண்டு. எங்கே ஒளி முக்கியத்துவம் பெற்று காட்சி படிமங்கள் இரண்டாவது கட்டத்திற்கு தள்ளப்படுகின்றனவோ அங்கே சினிமா சீரழிந்து தாழ்ந்து போகின்றது. ஒளி காட்சி படிமத்திற்கு துணை போவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒளி காட்சி படிமத்துக்கு துணை போகிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறான். பாரதி ராஜாவினுடைய கல்லுக்குள் இரம் 1980 வந்தது. இந்த படத்தில் சலவை தொழிலாளி ஒருவன் குடித்து விட்டு ஆடும் போது அவரை அடையாளப்படுத்தும் கிராமிய பாடலின் இசை. ஆக எந்த அளவு காட்சி படிமம் முக்கியமோ அந்த அளவு ஒளியினுடைய செல்வாக்கு முக்கியம் என்றுதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த விஷயம், சினிமா மொழியினுடைய மூன்றாவது அம்சம் படத்தொகுப்பு, எடிட்டிங். தனித்தனியாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காட்சி படிமங்களும் ஒளிப்பதிவுகளும் ஒரே அர்த்தமுள்ள கோர்வையாக அமைக்கப்படுகின்றது. சினிமா இலக்கணத்திற்கு அடித்தளம் எனலாம். இதை சினிமா இலக்கணத்திற்கு அடித்தளம் எனலாம். நாங்கள் பார்க்க வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னால், கோர்வை எப்படி வருதோ அப்படித்தான் அர்த்தப்படும் காட்சி படிமம். இப்போ பசியோடு இருக்கிறது ஒருவன், சரியோ, இறைச்சி தட்டு, அவன் அக்க சந்தோஷமாக போகிற மாதிரி மூணு கட்டம். பசியோடு இருக்கின்ற ஒருவன் இறைச்சி தட்டை பார்க்குறான், சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்றான். இப்போ சந்தோஷமாக வரவனத்துக்கு கடைசி முன்னுக்கு போட்டமாட்டா, சந்தோஷமாக வாரான், இறைச்சி தட்டை பார்க்கான், சோகமாக போகிறான். இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. இறைச்சி சோகமாக வார ஒருவன் இறைச்சி தட்டு, சோகமாக வருகின்ற ஒருவன் இறைச்சி தட்டை கண்ட உடனே என்ன செய்கிறான், சந்தோஷமாக மாறுகிறான். சந்தோஷமாக வருகிற ஒருவன் இறைச்சி தட்டை கண்டவுடனே சோகமாக போகிறான். இதற்கு காரணம், வருத்தம் தோய்ந்த ஒரு மனிதன முகம் ஒரு தட்டில் கோழி வருவேல் புன் சிரிப்பு, அந்த மனிதனின் முகம் என்ற மூன்று காட்சி படிமங்கள் என்ற மூன்று காட்சி படிமங்கள் இதில் காணப்படும். இந்த மூன்று காட்சி படிமங்களும் மேற்கூறிய வரிசையில் இணைக்கப்பட்டால், நாங்கள் மீர் சிறுவ இணைச்சமாக இருந்தால், நாம் காண்பது பசியுடன் இருக்கின்ற ஒரு மனிதர் கோழி கிடைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றான். நாம் காண்பது பசியுடன் இருக்கும் ஒரு மனிதர் கோழி கிடைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றான். வேறு கோர்வையிலே இணையுங்கள், மகிழ்ச்சியான முகம், தட்டிலே கோழி, வருத்தமான முகம். முன்னுக்கு சொன்னது வருத்தமான முகம், பின்னுக்கு சொல்ல போகிறது நாங்கள் கடைசியில் வந்து வர்றது ஒரு மகிழ்ச்சியான முகம், தட்டிலே கோழி, வருத்தமான முகம். இப்பொழுது நாம் காண்பது உணவை எதிர்பார்த்திருந்த ஒருவனுக்கு கோழி வந்ததிலே மாற்றம். நாம் காண்பது உணவை எதிர்பார்த்திருந்த ஒருவனுக்கு கோழி வந்ததிலே மாற்றம். அதே வேளையில் சைவமோ என்னவமோ காட்சி படிமங்களை தொடுக்கும் வரிசையை பொறுத்து அர்த்தம் மாறுபடும். கீழே அதில் பெற வேண்டிய விஷயங்கள், நாங்கள் காட்சி படிமங்கள் என்று சொல்கிறது பிள்ளைகள் குறிப்பாக வந்து, அதாவது மாணவர்களே,
நாங்கள் உண்ட கோறு செய்கின்ற போது வேறு படங்கள் நம் முன்துண்டு ரெண்டையும் பின்துண்டு அதாக பின்னால் வார சுண்டு ரெண்டையும் எடுத்து போட்டுட்டு நடுவில் வாரவர் சுண்டு எடுத்து போட்டு கோர்வையை வந்து கோர்க்க முடியாது. அது கோர்வை கிடையாது. கோர்வைன்றது வந்து சரியான கோர்வைகளாக கோர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் கதை பிசகாது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் கதை என்ன செஞ்சு கொண்டிருக்கும், பிசகி போய் கொண்டிருக்கும். ஒரு சீர்பதத்தில் வராது, ஒரு ஒழுங்கான கட்டமைப்புக்குள்ளே நிற்காது. முதலாவது சந்தோஷமான கோழி, சந்தோஷமான மனிதர் கோழி அடித்து பார்த்து துக்கப்படுறாரு என்றால் அவர் அன்றைக்கு சைவம் உண்டாடுத்தோம், சாப்பாடு சைவ சாப்பாடு. துக்கமாக வந்த ஒருத்தர் கோழி அடித்து பார்த்து சந்தோஷப்படுறாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அன்றைக்கு சிக்கனோட சாப்பாடுன்னு அர்த்தம். அப்போ இதை டிசைட் பண்ணுறது கோர்வை. நாங்கள் எந்த விதத்துலேயும் இதை வெளிப்படுத்துகிறோம், எந்த விதத்துலேயும் சொல்கிறோம், எந்த விதத்துலேயும் நடைமுறைப்படும்ன்றதை தான் நாங்கள் பிரதானமாக பார்க்க வேணும். கோர்வை தான் ஒரு நாடகத்திலேயோ அல்லது நாடகத்திலிருந்து விடுபட்டு வளர்ந்து நிற்கின்ற சினிமாவிலேயோ பிரதான ஒரு இடத்தை பெறுது. காட்சி படிமங்களை இணைப்பதற்கு பல முறைகள் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அர்த்தமும் உண்டு. கண்ணிமைப்பது போல் காட்சி மாறுவது கட், இது ஒரு இணைப்புத்தான். ஒரு காட்சி மயங்கி அதே தருணத்தில் அடுத்த காட்சி திரையிலே தோன்றுவது மயங்கி தெளிதல். திரை இரண்டு பின் மறுகாட்சி வருவது இரண்டு தெளிதல். சினிமா மொழியினுடைய கால் புள்ளி, முக்கா புள்ளி, பத்தி என இவற்றை சொல்லலாம். சத்யஜித் தேரியின் பதேர் பாஞ்சாலியில் பருவங்கள் மாறுவதை வரிசையாக சில மயங்கி தெளிதல்கள் மூலம் உணர்த்துகிறார். யார்? சத்யஜித் ரேயின் பதேர் பாஞ்சாலியில் பருவங்கள் மாறுறத அவர் என்ன செய்கிறார்? மயங்கி தெளிதல்கள் மூலம் உணர்த்துகிறார். வேறு காலகட்டத்தில் வேறு இடத்தில் நிகழ்பவை மயங்கி தெளிதல் மூலமாகவும் இருண்டு தெளிதல் மூலமாகவும் கூறலாம். மயங்கி தெளிதல், இருண்டு தெளிதல் என்ற ரெண்டு விஷயம் இருக்கு. மயங்கி தெளிதல், இருண்டு தெளிதல் என்ற ரெண்டு விஷயம் இருக்குது. இதெல்லாம் சினிமா மொழியினுடைய முக்கியமான அம்சங்கள். மாணவர்களே, நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம், அது மாதிரி செய்வோம், கட் பண்ணி எடிட் பண்ணுவோம். அந்த கட் பண்ணி நாங்கள் எடிட் பண்ணுற முறைகளை தான் இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு காட்சி முடிஞ்சு மறுகாட்சி வாரத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், சில மயங்கி தெளிதலையோ அல்லது இதர இரண்டு தெளிதலையோ பயன்படுத்தி கொண்டிருக்கேன். குறிப்பாக இப்போ நாங்கள் இந்தியாவில் போய் ஒரு நாலு காட்சி எடுக்க வேணும். அது படத்தின் முதலாவது காட்சி, ஆறாவது காட்சி, 33வது காட்சியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்தியாவுக்கு போகிறதே மூணு காட்சியும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிறகு நாங்கள் என்ன செய்ய வேணும், நீட்டாக கோர்வையில் கொண்டு வந்து முதலாவது செட் பண்ணி ஆறாவது ஆறாவது இடத்துக்கு செட் பண்ணி 33 செட் பண்ண வேணும். அந்த காட்சி அமைப்புகளை சரியாக என்ன செய்ய வேணும், கோர்க்க வேணும். கோர்த்து அல்லது சார்ந்த முறைமைகளை சரியாக செய்ய வேணும். செஞ்சாதான் ஒரு கோர்வையான முழுமையான திரைப்படம் வெளியிடப்படும். இந்த எடிட்டிங்கோடு சேர்த்து மாணவர்களை நாங்கள் இங்கே பார்க்கறது மயங்கி தெளிதல், அடுத்தது இரண்டு தெளிதல். ஒரு காட்சி முடிஞ்சு மறுகாட்சி வாரத்துக்கு ஒரு சின்னதொரு மயங்கி தெளிதல், இரண்டு தெளிதலை நாங்கள் பிரதானமாக பயன்படுத்துவோம். அதே வேளையில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு காட்சி அதே தருணத்தில் அடுத்த காட்சி வாரது மயங்கி தெளிதலை நாங்கள் பயன்படுத்துகிறது, அல்லது வந்து திரை இரண்டு பின் மறுகாட்சி பெறுவது இரண்டு தெளிதலை நாங்கள் பயன்படுத்துவோம். இது இல்லாமல் நாங்கள் சில காட்சிகளை வந்து மயங்கி தெளிதல் மூலமாகவும் இரண்டு தெளிதல் மூலமாகவும் காட்டுகின்ற பொழுது ஒரு காட்சி ஒன்று நடந்து காண நாள். இப்போ அந்த காட்சியை நாங்கள் காட்ட வேணும். நீங்கள் பழைய படங்களை பார்த்துருப்பீங்க, ஒரு காட்சி இருக்கும், ஒருத்தன் கத்தியால் ஒருத்தனை குத்துறான், குத்தினால் பவன் உடனே அந்த இடத்துல ஒரு சுருள் மாதிரி வருவாங்க, அது வந்து மயங்கி தெளியும். சுருள் சுருள் மாதிரி அந்த படத்து ஒரு சுருள் சுருள் மாதிரி வரும், அப்படியே சுருண்டு அது அப்படியே திருப்பி தெளியும். தெளிஞ்சு சுருண்டு மங்கி போகிறது திருப்பி சுருண்டு தெளிஞ்சு வரும். அந்த நபர் கம்பி கூடுக்குள்ள நடுவில் கம்பியை பிடிச்சி திருப்பேன் ஜெயிலுக்குள்ளே. இது என்ன, இதுதான் மயங்கி தெளிதல். சில காட்சி வந்து முடிஞ்சிருட்டாய் அப்புறம் மறு காட்சி தொடரும், இரண்டு தெளிதல் ரெண்டுவோம். இதெல்லாம் இயல்பாகவே ஒரு சாதாரணமாக ஒரு படங்களில் நாங்கள் பிரதானமாக கையாளுறது. இந்த விஷயங்கள் வந்து சிறப்பாக நடந்தால்தான் அது நல்லதொரு திரைப்படம். அப்போ நல்லதொரு திரைப்படத்துக்குரிய பண்புகளை ஏற்றுக்கொள்ளும்.
இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது பத்தோடு ஒன்று பதினோராவது திரைப்படமாகத்தான் கருதப்படும். ஆகவே நல்ல திரைப்படங்கள் ஒன்றுக்குரிய பிரதான விஷயம் எடிட் பண்ண வேணும், கட் பண்ண வேணும். சினிமா மொழிகளே, சினிமாவினுடைய பண்புகளே உரிய முறைப்படி நன்றாக நாங்கள் என்ன செய்ய வேணும், கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொண்டால்தான் எது நல்ல சினிமான்ற பாடப்பெற பின்படி நல்ல சினிமாவின்ற பண்புகளை எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொள்கிற பட்சத்தில் தான் ஒரு சினிமா மிதமிஞ்சிய செல்வாக்கை பெறுகின்றது. அடுத்தது இந்த சினிமா மொழியை, இந்த சினிமா மொழியை அதன் தன்மையை தனித்துவத்தை உணர்ந்த ஒரு படைப்பாளி அதை அழுத்தமாக கையாளுகின்ற போது அங்கே நல்ல சினிமா பிறக்கின்றது. எப்போ நல்ல சினிமா பிறக்குமென்று சொல்லி சொன்னால் சினிமா மொழியே அதன் தனித்துவத்தை அது அம்சத்தை படைப்பாளி அதை அழுத்தமாக கையாள வேணும். சும்மா இல்லை, அழுத்தமாக கையாளுகின்ற போதுதான் அங்கே நல்ல சினிமா பிறக்கின்றது. இந்த மொழியில் இருந்து மாறுபட்டு வாய்ப்பேச்சினால் கதை சொல்ல முற்பட்டால் அங்கே சினிமா நலிவடைந்து விடுகின்றது. வாய் சொல்லாளர் நாங்கள் கதை பேச முற்பட்டால் சினிமா அழிவடைந்து போகிறது. சினிமாக்கணும் ஸ்டாண்டர்ட் இருக்கு. பேசும் மொழி போலவே இந்த மொழியினுடைய நயம், அதை பயன்படுத்தும் படைப்பாளியின் திறன், கற்பனை வளத்தை பொறுத்தது. சூரியன் உதயமாவதை கண்டால் ஒருத்தன் ஓஹோ விடுகிறது எல்லாம் கவிஞரதை கண்டாலோ பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் என்கின்றான். கவிஞர் சாதாரணமான ஒரு விஷயம் ஒன்றைக்கு சூரியனுக்கு என்ன பொழுது விடுதாண்டால் அதை கவிஞர் பார்த்தானால் பொழுது புலர்ந்தே யாம் செய்த தவத்தால் என்கின்றான். இது ஒவ்வொரு நபர்களுக்கிடையிலையும் ஆளுக்காளுக்கிடையிலையும் அல்லது பார்க்கின்ற பார்வைக்கிடையிலையும் வேறுபடும். நாங்கள் எந்தளவு வேறுபாட்டு ரீதியாக அதை நகர்த்துறோமோ அந்தளவு தான் அவருடைய ஒவ்வொரு அம்சங்களும் முதன்மை பெறுகிறது. குறிப்பாக நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அம்சங்கள் ஏதோ ஒரு கட்டத்திலே அல்லது ஏதோ ஒரு தருவாயிலே முழுமையான முறைமைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே மாணவர்களே, எது நல்ல சினிமா என்ற பரப்புக்குள்ள சினிமா என்றால் என்ன, சினிமாவிற்குரிய இலக்கணங்கள் என்ன, நல்ல சினிமாவினுடைய பண்புகள் என்ன என்பதை நாங்கள் தனித்தனியாக நோக்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்த வகுப்பினிலும் எது நல்ல சினிமாவோடு இணைந்து கொள்கின்றோம் என்றும் உங்களோடு நான் நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.